ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றியும் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு JEE போன்ற தேர்வுகள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 300 வேகன்சி வந்து இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 30க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னா, பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி சர்க்கியூட் பிரான்ச் பேஸ்டாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, 80% மார்க்கை பேஸ் பண்ணியும், மீ ரிமைனிங் இருக்க 20% பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது மெரிட் பேசிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 300 இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட் தான், அதனால் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. மார்க்கை பேஸ் பண்ணி இந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் பீரியட் 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் பே ஸ்கேல் வந்து 25,000, செகண்ட் இயரில் 28,000, தேர்ட் இயர்லேருந்து ஃபிஃப்த் இயர் வரைக்குமே 31,000 ஸ்டைஃபன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 21/12/2021. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக 300 வேகன்சி கேட்குறாங்க. எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதே மாதிரி மின்சாரத்துறையில் பார்த்தோம்னா 50,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளிவரலை. பட் இதற்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஏஇ தேர்வானது ஏற்கனவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டு கொரோனா முதலாம் அலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு 2 அலை காரணமாகவும் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தேர்வானது பிப்ரவரி மாதத்திற்குள் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. டான்ஜெட்கோலிருந்து அடுத்ததாக ரிலீஸ் பண்ணக்கூடியது இந்த JEE தேர்வுகளை பற்றி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த தேர்வெல்லாம் அறிவிக்கப்பட்டதுனால 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே தான் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து இந்த தேர்வை வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. இதே போன்று மின் கணக்கீட்டாளர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், கேங்மேன் போன்ற பல்வேறு காலி பணியிடங்கள் வந்து மின்சாரத்துறையில் இருக்குது. ஒவ்வொரு காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டு விரைவில் வந்து நிரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையில் ஒவ்வொரு டிவிஷன்லையும் இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் காலி பணியிடமானது அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அனைத்து அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டு நிரப்பப்படும். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 1 இயர் கான்ட்ராக்ட் பீரியட். அந்த 1 இயருக்கு ஒயர்மேன், கேங்மேன், ஃபீல்டு அசிஸ்டன்ட், வெல்டர் போன பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களை மட்டும் நிரப்பிட்டு வராங்க. இதை தொடர்ந்து விரைவில் அடுத்தடுத்த தேர்வுகள் பற்றிய அறிவிப்பும் மின்சாரத்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன.